ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணியும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் பெண்களுக்கு ஏற்படுற பிசிஓஎஸ், பிசிஓடி, ஃபைப்ராய்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா சாக்லேட் சிஸ்ட்டு, அப்புறமா அவங்களுக்கு ஓவலேஷன் வந்து சரியாக நடக்காததுனால ஏற்படுற பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சி இல்லாததுனால ஏற்படுற பிரச்சனை, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் இது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்களோட விந்துவோட எண்ணிக்கை, அதோட வேகம், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் ஏற்படும். சில பிரச்சனைகள் என்ன மெயின் ப்ராப்ளமாகவே கூட சில பேரோட லைஃப்பில் அது இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆண்கள் வந்து அவங்களோட விந்துவோட எண்ணிக்கையை வந்து குறையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும், அது வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கும், விந்துவோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இது வந்து அவங்களுக்கு தெரியாமையே சில விஷயங்களை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்துவோட எண்ணிக்கையில் பிரச்சனை வருது, அதோட வேகத்தில் பிரச்சனை வருது. ஸோ இந்த எல்லாமே நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லப்போகிற விஷயங்களை வந்து ஆண்கள் வந்து முடிஞ்சளவுக்கு பண்ணாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களோட விந்துவுக்கு முதல் எதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கசப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான உடல் சூடு இல்லைன்னா சூடான விஷயங்கள். இது வந்து ஆண்களுக்கு ஒத்தே வராதுங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த கசப்பு சம்மந்தமான வேப்பலை எடுத்துக்கிறது, அது இல்லைனா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு வந்து க்ளீன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அடிக்கடி வேப்பலையை வந்து ஜூஸ் எல்லாம் அடித்து குடிப்பாங்க. இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேப்பலை அடிக்கடி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பாகற்காய் வந்து வயிற்றில் இருக்க பூச்சிலாம் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அடிக்கடி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கசப்புத்தன்மை வந்து உங்களோட விந்துவோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து ரொம்பவே குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படி கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் தப்பே கிடையாது. மற்றபடி அடிக்கடி அதை ரிப்பீட்டடாக எடுத்துக்கிறத வந்து நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா வந்து இந்த கசப்புத்தன்மை வந்து உங்களோட விதைப்பையில் விந்து உற்பத்தியை வந்து குறைச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடாத பெரிய தப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேலைக்கு போகிற இடத்துல அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் ஃப்ரை, அதாவது எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதுலேயும் கடையில் வாங்கி சாப்பிட்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் புது ஆயிலாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டில் பண்ணுற அளவுக்கு ஹெல்த்தியாகவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து திருப்பி திருப்பி சூடு பண்ண எண்ணெயவே திருப்பி திருப்பி சூடு பண்ணும்போது அதில் டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற ஒரு கெடுதலான கொழுப்புத்தன்மை உருவாகும். இது வந்து உங்கள் உடம்பில் படிஞ்சு 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 உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, அப்புறம் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரும். அதனால உங்களுக்கு விந்துவோட எண்ணிக்கை ரொம்பவே குறையும், விந்துவோட உற்பத்தியும் குறையும். ஸோ அதனால இந்த டிரான்ஸ்ஃபேட் அதிகமுள்ள எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடல் சூடு தரக்கூடிய ஜீன்ஸ் வகை பேண்ட்டுகளை வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அக்கேஷனலாக யூஸ் பண்ணால் ஓகே, மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு காட்டன் பேண்ட்டுகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். எப்போவுமே ஜீன்ஸ் வந்து காற்றே உள்ளே போகாத அளவுக்கு ஜீன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா லேப்டாப்பை வந்து மடியில் வச்சு ஒர்க் பண்ணுறது, ஃபோனை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு உடம்பில் வந்து ஒரு விதமான ஹீட்டை ஏற்படுத்தி உங்களோட விதைப்பையில் அந்த சூடு ரொம்ப அதிகமாகி இருக்கிற ஸ்பெர்ம்ஸை வந்து அந்த ஹீட் வந்து அழிச்சிரும். ஸோ அதனால இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடான ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷவரில் இந்த ஹீட்டர் போட்டு கீசர் போட்டு ரொம்ப சூடாக கொதிக்க கொதிக்க சுடுத்த நில குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட விதைப்பையில் அந்த சூடு போய் தாக்கி உங்களோட விந்துக்களை அழிச்சிரும். அதனால ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கிறத நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். வார்ம் வாட்டரில் குளிக்கலாம், அது தப்பே கிடையாது. அந்த சில்னஸ் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கிற தண்ணியில் தாராளமாக குளிக்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மாற்றிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெவரேஜஸ், இந்த கோக், கொக்கோ கோலா அந்த மாதிரியான சோடா கலந்த அதிகமான கேஸ் அடைச்ச இந்த மாதிரி பெவரேஜஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இதுவும் உங்களோட விந்து உற்பத்தியையும் ப்ளஸ் விந்துவோட வேகத்தையும் ரெண்டையும் சேர்த்து குறைச்சிரும். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். அதனால் இந்த மாதிரி ஐட்டங்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி, அதாவது கஃபைன். இந்த கஃபைன் அப்படிங்கிற பொருள் வந்து ஆண்களோட விந்து உற்பத்தியை கணிசமாக குறைக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காஃபி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கப் ஓகே, அதுக்கும் மேலே அதிகமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு தடவை வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு 4-5 கப் காஃபி குடிச்சிருப்பாங்க. அதுவே நான் சொல்கிறது கம்மி, இதை விட அதிகமாக குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காஃபி குடிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த கஃபைன் அப்படிங்கிறது காஃபியில் மட்டும் இல்லை, இதில் அதிகமாக இருக்குது காஃபியில், மற்றபடி இந்த சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்டு. இந்த ஜங்க் ஃபுட்டுனா என்னென்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட், அப்புறமா சாட் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இதனால் உங்களுக்கு வந்து தொப்பை போடும், வெயிட் அதிகரிக்கும், இதனால் உங்களுக்கு வந்து அந்த இடுப்பை சுற்றி உங்களுக்கு அதிகமான ஃபேட் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து விந்து உற்பத்தி கம்மியாக இருக்கும், உங்களுக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக சுரக்காது. விந்து உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமே ஆண்களுக்கான அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு விந்து எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், உங்களுக்கு விந்து எண்ணிக்கையும் குறையும். அதுக்கப்புறம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் கண்டென்ட் உள்ள பெவரேஜஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆல்கஹாலிக்கு வந்து நீங்கள் முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடணும். இது வந்து உங்களோட விந்து எண்ணிக்கை, விந்துவோட வேகம், இன்னும் சொல்லப்போனால் விந்துவோட உருவம் எல்லாத்தையுமே பாதிச்சிடும். அதனால உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து உங்களோட விந்து உற்பத்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, உங்களோட வேலையில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் குறைச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த விந்து உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மலான கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஒரே இடத்துலையே ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பண்ணுறது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு டிரைவர் ஜாப் பார்க்குறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்தே பார்க்குற வேலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு 1 hour once வந்து நீங்கள் எந்திரிச்சு வாக் பண்ணுறது, கொஞ்சம் பிரேக் விடுறது, கொஞ்சம் உடம்பை வந்து கூலிங்காக வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணால் கூட போதும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 1 hour எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு போதும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி திரும்ப திரும்ப நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும், உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு விந்து உற்பத்தியும் நல்லா அதிகரிக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.